வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் இது ஹாப்பியான நியூஸ்னு நான் நினைக்கிறேன். நேற்று February 22, 2021 கேங்மேனுக்கு இந்த நாள் கேங்மேன் போஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே February 22 வந்து ஒரு மிகவும் வந்து மகிழ்ச்சியான நாளாக தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, கேங்மேன் போஸ்ட்டு கடந்த மார்ச்சில் வந்து இதுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது, ஆனால் இந்த மார்ச் வரைக்குமே வராது அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்த காலகட்டங்களில் இதுக்கான கேஸ் ஹியரிங் வந்து இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக February 22 வந்து வந்துச்சு. கோர்ட்டில் இதுக்கான ஹியரிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டும் ஆகி இப்போ கேங்மேனுக்கான போஸ்டிங் வந்து வரப்போகுது. யார் யாருக்கு போஸ்டிங், எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் போஸ்டிங், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஃப்ளாஷ் நியூஸாக வந்திருக்கு, இது உண்மையாக பொய்யா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். கேங்மேன், TNEB கேங்மேன், இவங்களோட போராட்டங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை, மிகப்பெரிய போராட்டம். எக்ஸாம் எழுதி முடிச்சு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு முடிச்சுட்டு, 70% ஆஃப் த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி கடைசியில் போஸ்டிங் போடுற நேரத்தில் தொழிற்சங்கங்கள்லாம் வந்து கேஸ் போட்டு இந்த போஸ்டிங்கே வந்து போட விடாமல் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிரந்தர பணியாணை வந்து வழங்கிட்டாங்க அப்படின்னா கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறவங்க நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் சொல்லி இதை வந்து ஸ்டாப் பண்ணுற சென்ஸ் கேஸ் போட்டு ஸ்டாப் பண்ணாங்க. இதுக்கான ஹியரிங் வந்து February 18 வரும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் 18th வரல, அதுக்கு பதிலாக February 22 வரும் அப்படின்றத நம்ம சேனலில் நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். நம்ம எதிர்பார்த்தபடியே February 22 அதாவது நேற்று இதுக்கான ஹியரிங் வந்துச்சு, வாதாடவும் செஞ்சாங்க, தொழிற்சங்கங்களும் வந்து பெருசாக எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஏன்னா அரசோட ஆல்ரெடி இது வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. நம்ம சேனல்லேயே நிறைய தடவை வந்து நம்ம தொழிற்சங்கங்களுக்கு ரெக்வஸ்ட் வச்சுருந்தோம், தயவு கூர்ந்து கேங்மேனோட வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு வேண்டிகிட்டு இருந்தோம். அதே மாதிரியே மின்துறை அமைச்சர்கிட்டையும் நம்ம வந்து பேசியிருந்தோம், இந்த கேங்மேன் போஸ்டிங் வந்து சீக்கிரமாக போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். நம்ம சேனல் மட்டும் இல்லை, நம்ம சேனல் மாதிரி பல சேனல்களில் இதை வந்து சொல்லியிருந்தாங்க. நேற்று இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடச்சிது, ஹியரிங் முடிஞ்சது, கேங்மேன் போஸ்டிங் வந்து போட சொல்லிட்டாங்க. நேற்று நைட்லேருந்தே அந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாத்துக்கும் யார் யாரெல்லாம் செலக்டடோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மெயிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பற்றின வீடியோவை, என்ன மெயில் வந்துச்சு, யார் யாருக்கு வந்துச்சு அப்படின்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது இன்றைக்கி 8 மணிக்கு இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், அந்த போஸ்டிங்கோடு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கேங்மேன் போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆனதை உறுதிப்படுத்தும் விதமாக டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ இது கன்ஃபார்ம் அப்படின்றத உறுதிப்படுத்தும் விதமாக வந்து வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை பாருங்கள், கேங்மேன் போஸ்டிங் நடந்துருச்சு, இது கனவில்லை நிஜம். மின்சார வாரியத்தில் 5000 கேங்மேன் பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் அழுத்தங்களுக்கு பிறகு இன்று உயர்நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளது, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் களப்பணிக்காக உருவாக்கப்பட்ட அந்த கேங்மேன் பணிக்கு விண்ணப்பங்களை வரவேற்று தமிழக அரசு 2019 அறிவிப்பு வெளியிட்டது. இந்த அறிவிப்பை எதிர்த்து மின்சார வாரியத்தில் ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரக்கூடிய ஊழியர்களும் அவர்களின் சங்கங்களும் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்களில் ஏற்கனவே மின்சார வாரியத்தில் வந்து களப்பணி செய்ய ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்கள் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரக்கூடிய நிலையில அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் தற்போது புதிதாக கேங்மேன் பணியிடத்தை உருவாக்கி தேர்ந்தெடுப்பது என்பது ஏற்புடையதல்ல, அதனால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்குகளில் விசாரித்த தனி நீதிபதி மின்சார வாரியத்தில் கேங்மேன் பணியிடத்தை நிரப்புவதற்கான அறிவிப்புக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை, தனி நீதிபதியுடைய இந்த உத்தரவை எதிர்த்து மின்சார வாரியம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்கானது தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண் அனைத்து விதிகளும் முழுமையாக பின்
பின்பற்றுதான் இந்த தேர்வானது நடத்தப்படுகிறது. உடல் தகுதி தேர்வு உள்ளிட்ட 70% பணிகள் வந்து நிறைவு பெற்றுள்ளதாகவும், புதிதாக கேங்மேன் நியமிக்கப்பட்டாலும் ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருபவர்கள் வந்து தொடர்ந்து பணியாற்ற அனுமதிக்கப்படுவார் என்றும் உறுதி தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் 5000 கேங்மேன் பணியிடங்களை நிரப்புவதற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெறும் என்று சொன்னால், இந்தியாவுக்கு வழிகாட்டியாக பல துறைகளிலே தமிழகம் முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலையொட்டி சென்னையில் பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறியும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தலுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் சென்னை மாநகர காவல்துறை ஈடுபட்டு வருகிறது. பெருநகர காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் சென்னையின் 24 தொகுதிகள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 6 தொகுதிகள் என 30 சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன. இங்கு பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளை அடையாளம் கண்டு பட்டியல் தயாரித்து தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அளிக்கும் பணிகள் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். மேலும் ரவுடிகளின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தின் எல்லை மாவட்டங்களில் கொரோனா கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறினார். சென்னை ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையின் 8 தொடக்க விழாவில் சுகாதாரத்துறை செயலாளர் பங்கேற்றார். 7 40,000 மேற்பட்ட அறுவை வழக்கம் போல திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து களமிறங்கின. ஆனால் முந்தைய தேர்தலில் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற அதிமுக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி உடைந்து விட்டதால் 2 கட்சிகளும் தனித்தனியே போட்டியிட்டன. பாஜகவும் தனித்து களமிறங்கியது. அந்த தேர்தலில் 15 இடங்களை கைப்பற்றியது காங்கிரஸ். திமுகவுக்கு 2 இடங்கள் கிடைத்தன. என்ஆர் காங்கிரசுக்கு 8 இடங்களும் அதிமுகவுக்கு 4 இடங்களும் கிடைத்தன. அப்போது காங்கிரஸ் சார்பில் என்ன நண்பர்களே, ஃபிளாஷ் நியூஸ் பார்த்தீங்களா? அங்கே கீழே ஸ்க்ரால் ஆகிற நியூஸும் பாருங்கள். 5000 வேக்கன்சியா 10,000 வேக்கன்சியான்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்றைக்கி 8 போடுற வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் புதுசாக அப்பாயின்ட் பண்ணுறவங்களும் அதே மாதிரி ஆல்ரெடி கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறவங்க கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே பயப்பட தேவையில்லை. புதுசாக அப்ளை பண்ணுறதுனால கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணவங்கள வந்து வேலையை விட்டு போக சொல்லிடுவாங்களா அப்படின்றது வந்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணலான்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பயம் தேவையில்லை, ரெண்டு பேர்த்துக்குமே ஒர்க் இருக்குது. நியூவாக அப்பாயின்ட் பண்ணுறவங்க ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு கேங்மேன் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணிடுவாங்க. இப்போ நமக்கு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு வருஷமாக இழுத்துட்டு இருந்த இந்த கேஸ் வந்து ஒரு வழியாக முடிவுக்கு வந்து போஸ்டிங் டீடைல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. போன வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்தீங்க 63 கட் ஆஃப் போதுமா, 62 கட் ஆஃப் போதுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 82 இருந்தால் சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லி நம்ம பழைய வீடியோலே சொல்லியிருக்கோம். இப்போ 82 வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்போ 75 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 62 63 இவங்களுக்கெலாம் வந்து வருமா அப்படின்றது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நமக்கு சொல்லியிருக்க வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 10,000 வேக்கன்சி தான் இப்போதைக்கு ஃபில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட் சொன்னது வந்து 5,000 வந்து ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் நேற்று யார் யாருக்கெல்லாம் மெயில் அனுப்பியிருக்காங்களோ அந்த கவுண்ட்டு பார்த்தாலே ஆல்மோஸ்ட் 10,000 வர மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா 15 வரைக்கும் பாசிபிள் இருக்குது, பிகாஸ் 50,000 வேக்கன்சி வந்து இபியில் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் அதை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது, நீங்கள் கவலையே பட வேண்டாம். எது எப்படியோ ஒரு வழியாக நமக்கு இந்த கேங்மேன் போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஃப்ளாஷ் நியூஸ் போட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் அனுப்பிட்டாங்க, விச் மீன்ஸ் மெயில் அனுப்பிட்டாங்க. அதில் எப்படி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணும், எப்படி நம்ம மெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், எங்கே போய் ஜாயின் பண்ணும், இது எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்காக போடுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க கேங்மேன் போஸ்டிங் கிடைச்சது. ஏன்னா இது வந்து ஒரு நீண்ட நாள் போராட்டம். இப்போ இந்த நியூஸில் சொன்னப்போ பல கட்சிகளின் தூண்டுதல் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்சிகள் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கல, ஏன்னா பல கட்சிகளே வந்து இதை போட விடாமல் தடுத்தாங்க அப்படின்றதே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். தொழிற்சங்கங்களை தூண்டி விட்டு போட விடாமல் பண்ணாங்க. இது கட்சிகள் மட்டும் இல்லை, இந்த யூடியூபர்ஸ் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஃபோன் பண்ணி கேட்டோமோ அதே மாதிரியே யூடியூப்பில் இருக்க சேனல் வச்சுருக்க ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேங்மேனோட போஸ்டிங் வந்து இவ்வளோ நாள் இழுத்துட்ருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தங்கமணி அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது, கவர்மெண்ட்டுக்கு மெயில் அனுப்புறது, இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளைண்டாக வந்து அரசியல் கட்சிகள் மட்டும் சொல்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாதுங்க.
எல்லாருமே இதுக்கு வந்து ஒரு காரணம் தான். கேங்மேன்ஸ் வந்து ரொம்பவே காரணம், ரொம்ப வேண்டிகிட்டு இருந்திருப்பாங்க. வக்கீலில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கவங்களும் வந்து சேர்ந்து பணம் புரட்டி வக்கீலில் வந்து பார்த்து அவங்க வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக வாதாட வச்சு இப்போ வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. இதுபோல் கேங்மேன் டிஎன்இபி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.